ஹாய் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு வீட்ல இருக்கிற பொருளை வச்சு ஒரு சட்னி பண்ண போறோம். வெங்காயம், தக்காளி, மல்லி இலை இத வச்சு நாம வந்து ஒரு சட்னி பண்ண போறோம். ரொம்ப ஈஸி. இதுக்கு முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ் வந்து எள்ளு. எள்ளை வந்து வறுத்து எள்ளு, தனியா, மல்லி இலை வாசமா நல்லா இருக்கும் இந்த சட்னி. இதை நீங்க தண்ணி கணக்காவும் வச்சுக்கலாம், கட்டியாகவும் வைக்கலாம். எப்படி செய்யலாங்கிறத இப்ப பார்ப்போம். நான் இதுக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் கடுகு வச்சிருக்கேன், கால் டீஸ்பூன் உளுந்து, கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு வச்சிருக்கேன், தனியா ஒரு டேபிள் ஸ்பூனும், எள்ளு வெள்ளை எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூனும் வச்சிருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் வேணும். இது ரெண்டையும் நம்ம வந்து வறுக்கணும். வறுத்துட்டு மற்ற எல்லாத்தையும் வதக்கிட்டு அரைக்கணும். காரத்துக்கு வந்து மூணு வத்தல், ஒரு நாலஞ்சு பூண்டு வச்சுருக்கேன், சின்ன சைஸ் பூண்டு நாலஞ்சு, கொஞ்சம் காம்போட சேர்த்து கட் பண்ண மல்லி இலை ஒரு கை, தக்காளி வந்து நல்லா பெரிய தக்காளியாக ஒன்று, சின்ன வெங்காயமாக ஒரு வெங்காயம். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ வந்து நான் இந்த தனியாவை ஃபஸ்ட்டு வறுக்கிறேன். இது வறுப்பட்டதும் அடுத்தது நம்ம எள்ளு சேர்த்து நம்ம வறுக்கணும். ஸோ தனியா வாசம் வருது. இந்த டைமில் நான் வந்து இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளையும் இதோட போட்டுறேன். இப்போ வந்து எள்ளு நல்லா படப்படப்படான்னு பொரியணும். பொரிஞ்ச பிறகு அது வரைக்கும் நம்ம இதை வறுக்கணும். தேவை இதை வந்து நம்ம பவுடர் பண்ணணும். இப்போ வந்து இதே கடாயில் வந்து நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு மற்ற எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம இப்போ அரைக்க போகிறோம். இதை வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். மூணு வத்தல், கொஞ்சம் பூண்டு, நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டு. இப்போ வந்து இந்த வெங்காயம் போட்டுவோம். வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டுடலாம். மல்லி மட்டும் இது வதங்கினா பிறகு வதக்கணும். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். வதக்கிட்டு லாஸ்டில் மல்லி இலை. இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சிருக்கிற மல்லி இலையை இதில் போட்டுருவோம். போட்டுட்டு இதையும் காம்போட போடணும். இது கொஞ்சம் காம்போட அப்படியே வேற மட்டும் வெட்டிட்டு காம்போட கழுவி நான் போட்டுட்டேன். நல்லா வாசமா இருக்கும். நம்ம வந்து இந்த தனியாவையும் எள்ளையும் பவுடர் பண்ணையும் இதோட போட்டுருவோம். போட்டுட்டு கொஞ்சம் இதுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வந்து இதே மிக்சியில் போட்டுட்டு அப்படியே அரைச்சிடலாம். ரொம்ப வலுவலுன்னு இதை வந்து அரைக்கக்கூடாது. இதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து இந்த இருக்கு கொஞ்சம் உப்பும் போட்டுறேன் நான். இதை வந்து வலுவலுன்னு அரைக்காம கொஞ்சம் நம்ம நான் வந்து பரபரன்னு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன்.